இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனங்கள் பற்றின விழிப்புணர்வு காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இதுல கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்துல நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். அவைகளை ஒவ்வொன்றாய் நம்ம வந்து தியானம் செய்தோம், அதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, கர்த்தர் எங்களோடு பேசின, கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு பேசின கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் சிலவற்றை குறித்து பார்க்க போறோம். சென்ற டிசம்பர் மாசத்துல கர்த்தர் எங்களோட பேசின, கர்த்தர் இனி வருகிற வருஷத்திலே என்ன பேச போகிறார் என்பதற்காக நாங்கள் சில ஊழியக்காரர்கள் ஒரு 60-70 பேர் ஒன்னா கூட நாங்கள் ஜெபம் பண்ணோம். அந்த 3 நாட்களிலும் இடைப்பட்டு எங்களோட பேசினார். அதுல அவர் பேசின சில கடைசி கால செய்திகளை இனி வருகிற நாட்களில் நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். கடைசி கால செய்திகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா, அது சும்மா வெளிப்பாடு என்கிற பெயர்ல உடுக்கடிக்கிற மாதிரி இருக்காது. நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிலாம் இருக்காது. அது என்ன இருக்குன்னா, கடைசி கால சாத்தானுடைய தந்திரங்கள் பற்றி, நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் பற்றி, உங்களுடைய செயல்முறைகள் பற்றி, நீங்க எப்படி இப்படி ஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரி ஊழியம் செய்யணும், இப்படித்தான் இருக்கும் கடைசி காலத்துல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வேக வேகமா. ஏனென்றால் இது அவசர கால செய்திகள், இது சாதாரணமா நீட்டி முளைக்கி பேசுற செய்தி இல்லை. ஆகவே இந்த அவசர கால செய்தியில் அவர் சொல்லுகிற காரியங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் பற்றி வந்திருக்குது. கர்த்தரதுல முதலாவதாக ரொம்ப குறிப்பாக விசேஷமாய் கர்த்தர் அடிக்கடி பல முறைகள் என்கூட பேசின அந்த இடத்துல வெளிப்பாடு கொடுத்த ஒரு காரியம் இருக்கு. சாத்தான் இனி புதிதாய் துவங்க போகிற காரியம் சைக்காலஜிக்கல் வார், மன தத்துவ போர். கர்த்தர் சொல்லும், கிறிஸ்தவ விசுவாசிகளோட சாத்தான் ஒரு காலத்துல மாம்சத்துல சண்டை போட்டான். ஒருவனை சாத்தான் பிடித்து கொண்டால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காம போயிடும், கண்ணு தெரியாம போயிடும். வசனத்தில் பார்க்குறீங்கல்ல, கண் தெரியாத ஒருத்தர் இருக்கிறான், வாய் பேச முடியாம அவனை ஒரு பொல்லாத ஆவி ஒரு அம்மாவை கூனியா இருக்க பண்ணுச்சு. பொல்லாத ஆவி விலக போன உடனே அந்த அம்மா எந்திரிச்சிட்டான், சரீரத்தை தொட்டான் ஒரு காலத்தில். ஆனால் கர்த்தர் சொல்ல கடைசி காலத்தில் சாத்தான் சரீரத்தை தொட மாட்டானா, மனசை தொடுவானா, மனசை. சைக்காலஜிக்கல் வார் என்றால் மன தத்துவ போர். அவனுடைய அணுகுமுறைகள் மனம் சார்ந்தவைகள். இனிமே ஒரு மனிதனை இயக்கிக் கொண்டிருப்பதில் பிரதான பங்கு வகிக்கக்கூடியது என்னன்னா மனம். மனம் ஒரு மனிதனுக்கு பிறண்டு போயிருச்சுன்னா அவன் எவ்வளவு பலமுள்ளவனாய் இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரென்த் உள்ளவனாய் இருந்தாலும், அவன் பயனற்றவனாய் மாறி போய்விடுவான். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 25வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், படிச்சீங்கன்னா, நாபால் என்ற ஒரு மனிதனை குறித்து வேத புஸ்தகத்துல போட்டிருக்கு. அந்த நாபால் நல்ல ஒரு கனத்த ஆளு, நல்ல ஒரு பெரிய வீரன் மாதிரி இருப்பான். அவன் இருந்து தன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறான். தாவீதும் அவருடைய படை வீரர்களும் அவனிடத்துல வந்து தவனமா இருந்ததுனால சாப்பிட ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவன் அவர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டான். மறுத்து விட்டான தாவீது கோபமாய் போய் விடுகிறார். உடனே தாவீது கோபமாய் போட்டான்னு கேள்விப்பட்டு நாபாலுடைய மனைவி தாவீதை குளிர்மைப்படுத்துவதற்காக நிறைய வந்து சாப்பாடு பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தாவீட்ட கொடுத்து, என் புருஷன் தெரியாமல் செஞ்சிட்டார், மன்னித்துக்கொள் என்று சொல்லி அவர் கொடுத்தான். இதை கொடுத்ததை அந்த நாபால் பார்த்தபோது, ஐயோ தாவீது மன்னர் அல்லவா வந்திருந்தார், நாம் அவரை இப்படி அவமரியாதை பண்ணிவிட்டோமே என்று நினைத்தானோ என்ன நினைச்சானோ தெரியல. வசனம் அங்கே போட்டு 25வது அதிகாரத்தில் 12 வசனம் நினைக்கிறேன், அதில் என்ன போட்டிருக்குன்னா, நாபாலுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்து போயிட்டு அவன் கல்லாய் மாறினான். ஆள் சாகலை, இருதயம் செத்து போச்சான். இருதயம் செத்து போனால் அப்படியே இது அப்படியே உட்காந்துருவான், உட்கார வச்சா சித்த பிரம பிடிச்ச மாதிரி அவன் அங்கே பிரயோஜனம் இல்லாதவனாய் மாறி போய் விடுகிறான். ஒரு மனிதனை கலைக்க வேண்டுமானால் அவருடைய மனசை குழப்பிட்டீங்கன்னா போதும், அவருடைய பலமெல்லாம் போன மாதிரி போயிடும். அவன் ஒண்ணுமே இல்லாம ஒரு மனிதனை இயக்குவது என்னன்னா அவனுடைய மனம்தான் முதல்ல, அவருடைய உடம்பு வந்து ரெண்டாவது தான் ஸ்ட்ரென்த்து. ஆனா ஒரு மனிதனை இயக்குவது அவனுடைய மனம். மனம் சார்ந்த விஷயங்கள் தெளிவாயும் புத்தி நிறைந்ததாயும் ஆரோக்கியமானதுமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மனம் குழம்பு ஆரம்பிச்சுச்சுன்னா அவனுக்கு பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பக்தி இருக்கலாம், உடம்புல வலு இருக்கலாம், ஆனால் அவன் எதற்கும் பயனற்றவனாய் மாறி போயிடும். மனம் பிறண்டு போய்விட்டால் சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று, கடைசி கால தந்திரத்துல ஒன்று சைக்காலஜிக்கல் வார், மன தத்துவ போர். மனிதர்களின் மனங்களை வந்து பிடித்து கலைக்க போகிறான். இனி வர்ற காலத்துல மனிதருடைய மனங்களை செயலற்றதாய் மாற்றப் போகிறான். மனிதர்களுடைய மனங்களை குழப்பி விட்டால் அவன் எவ்வளவு பலம் இருந்தாலும் பலமற்றவனாய் மாறி போய்விடுகிறான். சைக்காலஜியா ஒரு மனிதனை நம்ம நீங்க டச் பண்ணீங்கன்னா ஈஸியா அவனை சுலபமாய் உற்சாகம் உள்ளவனாய் மாற்றி விடலாம்,
அல்லது அவனை செயலற்றவனாயும் மாற்றிவிடலாம். மனுஷனுடைய மனந்தான் ஒரு மனிதனை நல்ல வழிகளிலும் அல்லது சோர்ந்த வழிகளிலும் இயக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்ம. அப்ப என்ன செய்ய போதுனா, இனி வருகிற காலங்களில் மனிதர்கள் ஊக்கமாய் செயல்பட முடியாதபடி அவருடைய இருதயத்தை சாத்தான் குழப்ப போகிறான். சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா இனி அவன் செய்ய போறது என்னன்னா இருதயத்தை குழப்பி விடுவான். ஒரு காய்ச்சல் வந்துடும், ஒரு மூணு நாள் சரியாக நினைப்போம், சரியாகல, நாலு நாள் அஞ்சு நாள் அது கொஞ்சம் கூடி பெரிய கொண்டே போகிறது. அப்புறம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருது, தொண்டையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருது, வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது, இவனுக்கு பயம் வந்துடும். முகத்தை பார்த்தீங்கன்னா வெளிரி மஞ்சள் பூத்து போயிடும், ஒரு மாதிரி மஞ்சள் கம்மால் பிடிச்ச மாதிரி ஆயிரும், அப்படியே பயந்து அப்படி இருப்பான். இந்த ஆளை காய்ச்சல் இருக்கும், அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போனால் இந்த டாக்டர் பேசுகிறார். டாக்டர் பார்த்துட்டு சொல்ல, இது ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபீவர், இந்த மருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா போய் சரியாக போயிடும்னு சொல்லி மருந்தை கொடுத்துருப்பார். அவன் சாப்பிட்ருக்க மாட்டான், வீட்டுக்கு வரும்போது பாருங்க முகம் நல்லா இருக்கும், அருமா நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்லா இருந்த மாதிரி. என்னன்னா முதல்ல வந்த வியாதியை விட இந்த வியாதி என்னவாய் வந்து முடியுமோ என்கிற மனக்குழப்பம் தான் நம்மை வாட்டி கொண்டிருந்தது. அது நம்மை அப்படி வந்து பெட் ரெஸ்ட்ல கீழே படுக்க போட்ட மாதிரி இருந்தது. ஒரு ஆஸ்பத்திரி போய் பார்த்து டாக்டர் சொல்லிட்டார் இது ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லிட்டார் பாருங்க, நமக்கு ஒரு புது தெம்பு வந்து விட்டது. அதனால முதல்ல டாக்டர்களுக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா சைக்காலஜி சொல்லித்தராங்க, டாக்டர்களுக்கு மனத்தத்துவம். அந்த காலத்திலாம் டாக்டர் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, நேரடியாக ஒரு பெரிய வியாதியை ஒரு இருக்கிற ஒரு மனிதனுக்கு பெரிய வியாதியை நேரடியாக சொல்ல மாட்டாங்க, அவங்ககிட்ட அவள் வேண்டிய ஒரு இடத்துல தனியாய் சொல்லுவாங்க, இந்த வியாதி ரொம்ப மோசமானது, அதை பேஷண்ட்டை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள டாக்டர்களுக்கெல்லாம் வேற மாதிரி சைக்காலஜி படித்து கொண்டு வருகிறார்கள். சாதாரண தலைவலியாக இருந்தால் கூட அவனை கட்டில் கடையாக படுக்க போட்டுறான், இதை பார்த்துட்டு உடனே சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னோடனே அவனுக்கு அவ்வளோ சப்த நாடி ஒதுங்கிடும். அப்படி இது என்னமா முடியும் தெரியலையே, டாக்டர் தலைவலிக்கிறது அப்படியா என்ன என்னன்னு தெரியலையே, எதுக்கு ஒரு சிடி ஸ்கேன் போட்டு பார்த்துருமேன்னு சொன்னார்னா முடிஞ்சு கதை. இவன் இப்போ இருக்கிற டாக்டர்களுடைய சைக்காலஜி வேற மாதிரி இருக்குது. இந்த சைக்காலஜியை பயன்படுத்தி அவன் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் பறித்து விட வேண்டும் என்று நினைக்கிற மருத்துவர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய காரியம் இருந்தால் பக்கத்தில் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, தனியாக தனியாக பார்த்து அவருடைய உறவினர்களை சந்தித்து அவர்களை அழைத்து பேசுவாங்க. இப்பவும் அதே மாதிரி சொல்லுகிறார்கள், யார வியாதியஸ்தின பேஷண்ட் பக்கத்தில் இவர் யாருங்க வேண்டியது யாருங்க, நீங்கள் மாத்திரம் தனியாக வாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னோன்னே இவன் அவ்வளோ கோமாக்கு போயிடுவான், என்னமோ போச்சு போலகிடான். அப்போ சைக்காலஜி தான் ஒரு மனிதன் என்னென்னா இயக்குகிறது, டைரக்ட் பண்ணுது அவருடைய மனம். மனம் எப்பொழுதும் புதிதாகிறதுனால தான் மறுரூபமாக முடியுமா. கர்த்தர் சொல்லுகிறார் மறுரூபத்திற்கு உண்டான அந்த முடிச்சு எங்கே இருக்குன்னு கேட்டால் மனம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மனசு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதில் ஸ்ட்ரெஸ் என்பது வரக்கூடாது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்ல, சாத்தான் என்ன செய்யறான்னா இது கடைசி காலம், மனிதர்கள் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் அப்படித்தான் வசனம் போட்டிருக்கு. ஒரு நொடியிலே ஒரு இமைப்பொழுதிலே கடைசி எக்காலம் ஒலிக்கும் பொழுது நாம் எல்லாம் உயிரோடு இருக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாவோம் என்று எழுதியிருக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாத்தானுக்கும் தெரியும், ஒரே நொடியிலே இப்பொழுது இருக்க உயிரோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் வரும் அந்த நாளில் ஒரு எக்கால சத்தம் கேட்கும் போது இவர்கள் எல்லாம் ஒரு நொடியிலே மறுரூபமாக வேண்டும். உடனே அவன் பார்க்கிறான் அது இந்த காலம்தான். அப்ப இந்த காலத்திலே மனிதர்கள் மறுரூபமாக வேண்டுமானால் வேதத்தில் போட்டிருக்கு மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக என்று போட்டிருக்கு. அப்ப என்ன செய்யலாம் தெரியுமா, இவர்களை மறுரூபமாக்க விட கூடாது என்றால் அவன் மனச முதல்ல பிடிக்கணும். எந்த மனசுக்கும் மறுரூபத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது. மனசு புதிதாகிவிட்டால் மருவமாகி விடுவான், மனசை குழப்பிட்டா மருவமாக முடியாது. ஆகவே சாத்தான் இப்ப என்ன செய்யறான்னா கடைசி காலம் மறுரூபத்தின் காலம். மறுரூபம்னா தெரியும் உங்களுக்கு, மறுரூபம்னா ஒரு வினாடியிலே ஒரு நொடியிலே கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி மாறி நம்ம போயிடுறது. பைபிள்ல போட்டிருக்காது என்ன செய்வாங்களாம், கடைசி எக்காலம் ஒலிக்குமா, வானத்திலே நடு வானத்திலே மத்திய வானத்திலே இயேசு வந்து நிற்பார், நின்ற உடனே ஒரு பெரிய எக்கால சத்தம் கேட்கும், அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாம் ஒரு நொடி பொழுதிலே ஒரு இமை பொழுதிலே, இமை பொழுதுனா ஒரு அப்படி கண் அப்படி அமைச்சு மூடுறதுக்குள்ள ஒரு வினாடி பொழுதுக்கும் குறைவான நேரம் தான், ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகும். மறுரூபம் என்றால் நம்முடைய இந்த உடம்பு அப்படியே ஆவிக்குரிய உடம்பாக மாற்றப்பட்டு